அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி மற்றும் எஸ்ஐ எக்ஸாமுக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கும் பலனளிக்கக்கூடிய வகையில் ஹிஸ்ட்ரி க்வெஸ்சன்ஸ் அண்ட் ஆன்சர் இருக்குது. வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூன்று வட்ட மேசை மாநாடுகள் பின்வரும் எந்த வரிசை தொடரில் நடந்தேறின்னு அப்படின்றாங்க. 30, 31, 32 தீன் ஹிலாகி டேஸ் அரசால் தோற்றுவிக்கப்பட்டதுன்னா அக்பர் அவரால் தோற்றுவிக்கப்பட்டது. அக்பரின் பாதுகாவலர் யார் அப்படின்னா பைரம் கான். சீக்கியர்களின் புனித நூல் எது அப்படின்னா குரு கிரகந்தம். இந்தியாவில் போர்ச்சுகீசியர் ஆட்சிக்கு வழிவகுத்தவர் அல்புஹர்க். அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் குத்புதீன் ஹைபேக். அவுரங்கசீப் போனால் முகலாய பேரரசுடன் இணைந்து கொள்ளப்பட்ட கடைசி தக்கான அரசு எது அப்படின்னா கோல்கொண்டா. எந்த ஆற்றங்கரையில் விஜயநகரம் அமைந்தது துங்கபத்திரா. டேஸ் மன்னரின் பெயரில் மாமல்லபுரம் என்று அழைக்கப்படுகின்றன முதலாம் நரசிம்மவர்மன். பாண்டியர்களது தலைநகரம் மதுரை. மதுரை கொண்டான் என்று சிறப்பு பெயர் கூறியவர் யார்னா முதலாம் பராந்தக சோழன். முக்கியமான கொஸ்டின், முதலாம் பராந்தகன். சுங்கம் தவித்த சோழன் என்று போற்றப்படுபவர் யார்னா முதலாம் குலோத்துங்கன். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சங்க காலத்தில் புகழ்பெற்ற சோழ அரசர் யார்னா கரிகாலன். கீழ்கண்டவற்றில் எந்த ஒன்று சரியாக பொருந்தவில்லை அப்படின்றாங்க. ஸோ இதுதான் பொருந்தலையா. முகமத் பின் காசிம் வந்து பார்த்திங்கன்னா திரையின் போர் அப்படின்றாங்க. ஸோ இது மட்டும்தான் தவறாக பொருந்து, மற்றதெல்லாம் சரியாக பொருந்திருக்கு தான். முகமது பின் துக்ளக் வந்து நாணய பரிசோதனை. ஆமாம். கஜினி வந்து பார்த்திங்கன்னா தனேஸ்வர் வந்து கொள்ளையடிச்சிருப்பாங்க. அலாவுதீன் கில்ஜி வந்து தேவகிரி வெற்றி. ஆமாம், 1296 சரிங்களா. ஸோ தேவகிரி வெற்றி. நெக்ஸ்ட் போவோம். பானிபட் போர் பாபரின் வெற்றிக்கான காரணங்களில் சில அப்படின்றாங்க. ஸோ ஐக்கியமான ஒருமித்த எதிர்ப்பு இல்லாமல் ஒன்று, ஃபஸ்ட்டு ஒன்று எதிர்ப்பு இல்லை. அதுக்கடுத்தது வந்து நன்கு கட்டமைக்கப்பட்ட இராணுவம் இருந்தது சரிங்களா. இது எல்லாத்தோட பேரங்கி ரொம்ப முக்கியம். சாதி முறை தோன்றிய காலம் பிந்திய வேத காலம். சிந்து சமவெளி மக்கள் அறிந்திராத விலங்கு குதிரை. அலெக்சாண்டர் டேஸ் நாட்டில் இருந்து வந்தவர் அப்படின்றாங்க மாசிடோனியா. கஜினி முகமது சோமநாதபுரத்தின் மீது படையெடுத்த ஆண்டு 1025. ஆரியர்கள் வணங்கிய கடவுள் இயற்கை. மகத பேரரசின் தலைநகரம் பாடலிபுத்திரம். அலெக்சாண்டர் இந்தியாவின் மீது எந்த ஆண்டு படையெடுத்தார்? 327 கிமு 327. ஜைன மதத்தை தோற்றுவித்தவர் மகாவீரர். பாடலிபுத்திரத்தின் இயற்பெயர் என்ன அப்படின்றாங்க? ராஜ கிரகம். மௌரியர்களின் பின் வந்தவர்கள் வந்து சுங்கரர்கள் சரிங்களா. ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ. நன்றி.